ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களை இந்த வீடியோ மூலம் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், சில பலவீனங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற அவங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நினைக்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், என் வாழ்க்கையெல்லாம் பாழாக போனது, ஒரு வனாந்திரத்தை போல ஆனது, ஒரு வேதனை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்கிறோம். அநேகர் சில வேளைகளிலே ஆண்டவரே கேள்வி கேட்கக்கூடிய காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வேதாகம பகுதி ஏசாயா 43:19. இந்த வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், வனாந்திரம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வனாந்திரத்தில் என் எப்படி இருக்கும், அந்த வனாந்திரத்தின் காரியங்கள் என்ன, வனாந்திர வாழ்க்கை யாருக்கு உண்டாகிறது என்று சொல்லி, வனாந்திரத்தில் எப்படிப்பட்ட வழி நமக்கு தேவன் திறந்து கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானிப்போம். அடுத்த ஒரு வீடியோ பகுதியிலே அதற்கு அடுத்த ஒரு பகுதியை உங்களுக்கு நான் தியானமாக எடுக்க விரும்புகிறேன். என கண்பான தேவ பிள்ளைகளே, வனாந்திரம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வனாந்திரம் என்றால் ஒரு திசை தெரியாத ஒரு நிலைமையை தான் வனாந்திரம் என்று சொல்வார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21:14 நீங்கள் அந்த கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது தெரியும், பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று அந்த வேதாகம வசனம் சொல்லுகிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படியாக இருக்கும், என் எதிர்கால காரியங்கள் எப்படி இருக்கும், அது இருளாக இருக்கிறதே என்று சொல்லி பலவிதமான கவலைகளோடு, போராட்டத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை ஒரு சில நேரம் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் வேதனை நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டம் நிறைந்த பிரச்சனைகளோடு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த வனாந்திரத்தின் ஒரு பகுதி தான் என்று சொல்ல முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், சில சோர்வுகள், சில சோதனைகள், வேதனைகள் இவைகள் எல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் வனாந்திரத்தின் ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இவர்கள் செல்லுகின்ற இடம் இன்னதென்று தெரியாது என்று 1 யோவான் 2:11 சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது, குருடாக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்னதென்று அறியாதவனாய், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதவனாய் இருக்கிறான் என்பது போல, திசை கெட்டு போன ஒரு வாழ்க்கை தான் இந்த வனாந்திர வாழ்க்கையோடு ஒப்பிடப்படுகிறது. இந்த வனாந்திர வாழ்க்கையில் பலவிதமான குறைவுகள், தேவைகள் மிகுதியாக இருக்கிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வனாந்திரம் என்று சொல்லுகிறது ஒரு தண்ணீர் இல்லாத இடம் என்று சொல்லலாம். நாம் அந்த தண்ணீர் இல்லாத இடம் என்று சொல்லும் பொழுது, தண்ணீர் என்பது அபிஷேகத்தை குறிக்கிற ஒன்றாகும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் இழந்தோம் என்று சொன்னால், அதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இயலாத காரியமாக அமைந்து விடுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வனாந்திரம் என்பது ஏதோ உலகத்தார்களுக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையிலும் வனாந்திரம் ஒன்று காணப்படுகிறது. அது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நாம் வனாந்திரத்தை குறித்து தியானிக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சில நாட்கள் ஜெபம் செய்யக்கூடாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஜெப தடைகள் காணப்படலாம், வேத தியானங்கள் தடைகளாக காணப்படலாம், கர்த்தரோடு நேரம் செலவிட முடியும் ஒரு தடைகளாக காணப்படலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் அதினதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். உங்களுடைய ஜெபத்திற்கு முன்பதாக, நீங்கள் அமரும் நேரத்திற்கு முன்பதாகவே அவர் அந்த இடத்திற்கு கடந்து வருகிறார். உங்களுக்காக அவர் மணிக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை இன்றைக்கு வரும், என் பிள்ளை இன்றைக்கு வரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்திற்கு அவர் காத்து கொண்டிருப்பார்.
நீங்கள் மறந்து போகலாம், ஆனால் ஒருபோதும் தேவன் உங்களை ஒருபோதும் மறக்காத தேவனாகவே இருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வனாந்திரம் என்ற ஒரு சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் வைக்கிற வலையிலே இந்த வனாந்திரம் என்பது ஒரு காரியமாகவே அமைந்து விடுகிறது. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பதை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். வனாந்திரம் என்று நான் முன்பு சொன்னது போல தண்ணீர் கிடையாத இடத்தை கூட வனாந்திரம் என்று சொல்லுவார்கள். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். யாத்திராகமும் 15:22 இப்படியாக வாசிக்கிறோம். அந்த கடைசி பகுதிகளிலே 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. தண்ணீர் கிடையாதபடி தவித்த நிலையை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தண்ணீரானது மிகவும் முக்கியமானது, இன்றியமையாததாக இருக்கிறது. அது எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒரு பானமாகவும் இருக்கிறது. தண்ணீர் இல்லாதபடிக்கு ஜனங்கள் பல பட்டணங்களிலே கிராமங்களிலே கஷ்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த தண்ணீரானது மனிதனுடைய ஜீவனை காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாதபடியினாலே தவித்து மாண்டு போகிற மக்கள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறார்கள். பல ஆடு மாடுகள் தண்ணீரின் பற்றாக்குறைகளினாலே செத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். என கண்பான தேவ பிள்ளைகளே, தண்ணீர் இல்லாத நிலையானது வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே தாகம் தீர்க்கிற தண்ணீர் இல்லாததினாலே, நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த ஜீவ தண்ணீர் இல்லாதபடியினாலே நாம் மிகுதியாய் தவித்து கொண்டிருக்கிறோம், நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து யோசித்து அதன்படி நாம் நடக்கிறோமா, நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த ஜீவ தண்ணீரானது நமக்குள்ளாக இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீர் இருக்கிறதா, நம்மளுடைய வாழ்க்கையிலே தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா, இன்றைக்கு நாம் நம்மை நாமே ஆராய்ந்து சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனோடு இணைகிறதற்கு ஒரு காரியமாகவே அமைந்து விடுகிறது. இந்த தண்ணீர் இல்லாத சூழ்நிலையை தான் கர்த்தர் அருவருக்கிறார். அவரோடு நாம் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் அது இந்த தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தை தான் தேவன் காண்பிக்கிறார். என கண்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். தண்ணீர் இல்லாத ஒரு இடத்தை போல வறண்டு காணப்படுகிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு அந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே அந்த நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். இந்த நிலையை தான் வனாந்திரத்தின் நிலைமை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த ஒரு இடம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம் என்று நாம் பார்க்கும் பொழுது, அப்பமும் தண்ணீரும் இல்லாத இடம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வேதாகம பகுதிகளிலே எண்ணாகமும் 21:5 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை என்று அந்த ஜனங்கள் சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆகாரம் இல்லாதபடிக்கு வேதனையோடு வாழ்கிற ஒரு சில நிலைகளை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அநேகர் ஊர் விட்டு ஊர் தங்களுடைய தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் ஊரடங்கு, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் பசியினால் சாகிற ஒரு நிலைமை, எங்கு பார்த்தாலும் அவர்கள் தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை. குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் போகிறதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் கூட நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிருபையாய் தயவாய் நம்மை வைத்திருக்கிறார். அந்த கிருபையை எண்ணி நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த வேதாகம பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அப்பமும் தண்ணீரும் இல்லாத ஒரு இடம். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வேதனையான காரியம் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே நடைபெற்றது. நாம் பார்க்கும் அந்த காரியங்களை கூட நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே நீங்கள் அதை நீங்கள் பார்க்க சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டிலே அநேக இடத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் சில இது பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனையான சில காரியங்கள், ஜீரணிக்க முடியாத சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய இந்த வனாந்திரத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கு பார்த்தாலும் உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை, மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலைமையை இதே போல மனிதனுடைய ஒரு வேலையை அந்த உணவிற்காக அவர்கள் படுகிற கஷ்டம் பாடுகள் பார்க்கும் பொழுது
மனது மிகவும் வருத்தமடைகிறது, மிகவும் ஒரு கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறது. என கண்பான தெய்வ பிள்ளைகளே, சகல நேரங்களிலும் தேவன் நம்மை காத்து வருகிறார். தேவன் தம்முடைய கிருபை நிமித்தமாக நமக்கு அன்றன்றைக்குள்ள அப்பத்தையும் தண்ணீரையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். அது பெரிய கிருபை, கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மை சூழ்ந்து ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறது. நாம் மத்தையில் வாசிக்கும் பொழுது அன்றன்றைக்குள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் நம் வேதத்தில் வாசிக்கிற மாதிரி தேவன் இன் அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அது சரீர பிரகாரமாகவும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி, நமக்கு அவருடைய ஆகாரத்தையும் தன்னுடைய தண்ணீரையும் தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் தயவாய் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆனால் அநேக இடங்களிலே இந்த அப்பமும் தண்ணீரும் கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, தவிக்கிற அந்த நிலைமையை, வனாந்திரத்தின் ஒரு நிலைமையை தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்பம், வசனம், இந்த தண்ணீர், ஆவியானவரின் அபிஷேகம், இவை இரண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலே செயலற்று போனால் நம்மளுடைய வாழ்க்கை வனாந்தரமாக மாறிவிடும். என கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த அடிப்படையான தேவையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தேவையாக எப்படி அப்பமும் தண்ணீரும் தேவைப்படுகிறதோ, அதே போல் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அப்பமும் தண்ணீரும் மிக மிக அவசியம் என்பதை தேவன் இன்றைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். நீங்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கிறீர்கள், வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் அதிக நேரம் தேவனோடு செலவிடக்கூடியதான ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனோடு அமர்ந்து அவரோடு நேரம் செலவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வனாந்திரத்தைப் போல காணப்படலாம். அப்பவும் தண்ணீரும் கிடையாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், தண்ணீர் இல்லாத இடமாக இருக்கலாம். கர்த்தர் அந்த சூழ்நிலை இன்றைக்கு மாற்றப் போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான்காவதாக, வனாந்திரத்தில் ஒரு பெருங்காற்று காணப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோபு 1:19 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முளைகளிலும் அடிக்க என்று அந்த வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த வனாந்தரத்திலே எழும்புகிற ஒரு பெருங்காற்று ஒரு மனிதனுடைய வீடுகளையே அப்படி பறக்க செய்து விடுகிறது. பெருங்காற்று வீசினபடியினாலே யோபுவின் பிள்ளைகள் அனைவரும் மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே வனாந்தரம் என்று சொல்லப்படுவது தண்ணீர் இல்லாத இடம், அது திசை தெரியாத ஒரு இடம், அப்பம் கிடையாத ஒரு இடம், பெருங்காற்று வீசுகிற ஒரு இடமாக இருக்கிறது. நாம் அநேக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். இன்றைக்கு வனாந்திரம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவதாக, வனாந்திரம் என்றால் திசை தெரியாத ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அந்த திசை தெரியாத நிலைமையில் அடுத்து நாம் பார்க்கும் பொழுது வனாந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது தண்ணீர் கிடையாத ஒரு சூழ்நிலை. மூன்றாவது, அப்பமும் தண்ணீரும் இல்லாத ஒரு இடம். நான்காவது, வனாந்தரத்தில் பெருங்காற்று காணப்படுகிறது. இந்த 4 காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இந்த லாக்டவுனில் இருக்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாத ஒரு நிலை, வழித்தடங்களுக்கு செல்ல முடியவில்லை, தேவனோடு உறவாட முடியவில்லை என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்க பிடிக்கல, எனக்கு டைரெக்டாக போய் ஆராதிக்கிற மாதிரி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உன் வீடு ஆராதனை ஸ்தலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறதே, அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். தம்முடைய கிருபையினால், தம்முடைய தயவினால் எந்த கொள்ளை நோயும் நம்மை கூடாரத்தை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக நான் அவருக்கு கூடான கூடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜீவிக்கப் போகிறோம். கர்த்தர் தந்த எல்லா நன்மைகளை நினைத்து நீங்கள் அவர் துதிங்க, ஸ்தோத்திரிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் இருந்திருந்தால் ஆண்டவரிடம் நீங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுங்கள். இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி செழிப்பான வாழ்க்கையாய் உங்களுக்கு கர்த்தர் அமைத்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நீ தந்த உங்களுடைய வசனத்தின்படி, ஆண்டவரே நீர் அடிமைக்கு கொடுத்த உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா, வனாந்திரம் என்றால் என்ன என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, வனாந்திரம் என்று சொன்னால் ஆண்டவரே ஒரு திசை தெரியாத ஒரு நிலைமையில் ஆண்டவரே தவித்து தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஐயா, தண்ணீர் கிடையாத ஒரு இடம் ஆண்டவரே, அப்பமும் தண்ணீரும் கிடையாத ஒரு இடம், ஒரு பெருங்காற்று வீசப்படுகிற ஒரு இடம் ஆண்டவரே.
அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரமாய் காணப்படுகிறவர்கள் எவைகளோ அப்பா அவைகள் எல்லாம் கத்தர் முற்றிலுமாய் நீக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கையிலிருந்து கத்தர் எங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த வனாந்திர வாழ்க்கையிலிருந்து செழிப்பான வாழ்க்கைக்கு மாற எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையாக இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிம்மதி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து இருக்கிறதே, வெளிச்சமே இல்லையே என்று அங்கலாய்க்கிற அழுது புலம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வனாந்திரங்கள் எல்லாம் மாற்றப்படுவதாக. அப்பா, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்பை நீர் கட்டளையிடுவீராக. தேவன் அவர்களுக்கென்று நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தருகிறதற்கு வல்லவர் என்பதை இந்த ஜனங்கள் கண்டு உணர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வேதத்தை நன்கு வாசிக்க, உம்மோடு நேரம் செலவிட, உம்மோடு ஐக்கியப்பட, ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் அனுதினமும் உம்மில் வளர எங்களுக்கு கிருபை தர வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்முடைய சமூகத்தில் அமராதது எங்களுடைய தவறு என்று புலம்புகிற அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அவர்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. இனி தொடர்ந்து உம்முடைய நாமத்தை பறைசாற்ற, உம்மோடு நேரம் செலவிட, உம்முடைய வேதத்தை தியானிக்க, உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனுதினமும் உம்மில் நிறைந்து காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக அமைந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.